கான்சன்ட்ரேஷன் செறிவு ஸ்ட்ரென்த் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் அது டேர்ம் வார்த்தை இதல குறிப்பிடுறாங்க நார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி ரெண்டுமே சொல்யூஷனுடைய ஸ்ட்ரென்த் குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம் ஓகே இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இது ரெண்டுத்தையும் ஈஸியா புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இதை எப்படி சொல்வீங்க 2 அப்படி சொல்லலாம் இதை இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படினா எப்படி சொல்வீங்க ரெண்டு ஒன்னு சேர்ந்தா அது ரெண்டு புரியுதா நான் சொல்றது அப்ப இதுவும் ரெண்டு தான் இதுவும் ரெண்டு தான் ஆனா ரெண்டை இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அக்யூரேசியா சொல்லணும் அப்படினா ரெண்டு ஒன்னு சேர்ந்தால் ரெண்டு அப்படி சொல்றோம்ல அதான் ஒரு அதே மாதிரி தான் ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும் அப்படினா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொலாரிட்டி இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் நார்மாலிட்டி ஓகேங்களா இத நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சிக்கணும் அப்படினா நான் சொல்லி தரேன் இப்போ ஒரு பீக்கர் எடுத்துங்க ஒரு ஜார் இதல வாட்டர் இருக்கு இது வாட்டர் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன்ல என்னவா இருக்கும் சால்வென்ட்டாக செயல்படும் சால்வென்ட் அப்படினா கரைப்பான் அப்படி அர்த்தம் இந்த வாட்டர்ல நீங்க எதையாவது கரைக்கிறீங்கனு வெச்சுக்கங்க உப்பு அத NaCl-ஓ சோடியம் ஹைட்ராக்சைடோ இல்ல HCl-ஓ ஏதோ ஒன்னு கரைக்கிறீங்க நீங்க உள்ள ஏதோ ஒன்னு கரைக்கிறீங்க அதுக்கு பேரு உதாரணம் NaCl கரைக்கிறீங்க அப்படி வெச்சுக்கங்களே அதுக்கு பேரு சொல்யூட் நமக்கு தெரியும் ஒரு சொல்யூஷன் உண்டாகணும் அப்படினா ஒரு கரைசல் உண்டாகணும் அப்படினா solute and solvent தேவை அதாவது கரை பொருள் தேவை கரைப்பான் தேவை அப்ப கரை பொருள் இது கரைப்பான் அப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன உருவாகும் solution ஓகேங்களா கரைசல் அப்படி தமிழ்ல சொல்வாங்க அப்ப இந்த solution உடைய கான்சன்ட்ரேஷனை குறிக்கிறதுக்கு தான் நம்ம நார்மாலிட்டி மொலாரிட்டி அப்படின ரெண்டு டம் பயன்படுத்துறோம் இப்ப கவனிங்க இந்த solution உடைய கான்சன்ட்ரேஷனை இந்த solute-ஐ பொறுத்து தான் சொல்றோம் இந்த சொல்யூட் எப்படி தெரியுமா சொல்லலாம்ங்க மோல்ல குறிப்பிடலாம் அழகா இந்த சொல்யூட் கரைக்கறீங்கல அந்த கரை பொருளை மோல்ல கணக்கிடலாம் இல்லடி கிராம் ஈக்குவலன்ட்ல அளவிடலாம் மோல்ல அளவிட்டால் கவனிங்க சால்வென்ட் இருக்கா இது 1 லிட்டர் அளவுன்னு வெச்சுக்கோங்க 1 லிட்டர் அளவுள்ள ஒரு சொல்யூஷன் சால்வென்ட் சொல்யூஷன்ல கவனிங்க 1 லிட்டர் அளவுள்ள ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு மோல் கரைக்கப்பட்டுள்ளது மோல் அளந்தீங்க அப்படினா அவ்வளவுதான் எவ்வளவு மோல் இருக்குது அப்படி சொன்னீங்கனா அது பேரு மொலாரிட்டி 1 லிட்டர் வால்யூம் உள்ள ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ட் கரைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னீங்கனா அது நார்மாலிட்டி ஓகேங்களா இன்னும் உதாரணமா சொன்னோம்னா 1 லிட்டர் தண்ணியில 1 கிலோ உப்பு கரைச்சிருக்கோம்பா அப்படி சொன்னா நார்மாலிட்டி 1 லிட்டர் தண்ணியில 1000 கிராம் 1000 கிராம் அதாவது 1 மொலாரிட்டி 2 மொலாரிட்டி அப்படினு கேபிடல் எம்ல குறிப்பாங்க ஓகேங்களா ஸ்ட்ரென்த் சொல்றதுக்கு மொலாரிட்டியை கேபிடல் எம்ல குறிப்பாங்க இப்போ மொலாரிட்டினா நாம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம் 1 லிட்டர் வால்யூமில் அதாவது 1 லிட்டர் எவ்வளவு வால்யூமோ வால்யூமில் கரைந்துள்ள
மோல் எண்ணிக்கை எவ்வளவு மோல் கரைஞ்சிருக்கு சொல்லிட்டு இருக்கும் கரைஞ்சு சொல்லிவிட்டு அது மோல் கணக்குல சொன்னால் அப்ப எப்படி இருக்கும் அது வால்யூம்ல கரைந்துள்ள மோல் புரியுது எவ்வளவு வால்யூம் 1 லிட்டர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1 லிட்டர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்ப நீங்க எவ்வளவு மேக்கப் பண்றீங்களோ அதுக்கு மாத்திக்கிங்க அவ்வளவுதான் இப்போ இதான் மோலாரிட்டிக்கான ஃபார்முலா இப்போ இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ற அந்த ஃபார்முலா அப்படினா மோலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 10th படிச்சிருப்பீங்க நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் அப்படி படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலாவை இங்க நான் சப்ஸ்டிட் பண்றேன்னு வெச்சுக்கங்களேன் எப்படி வரும் பா மாஸ் பை மோலார் மாஸ் ஸ்டார்ட் பண்றேன் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர் இப்போ டிவிஷன் கீழ வந்துருங்களா அப்ப மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இன்டு வால்யூம் இது லிட்டர் கணக்குல வால்யூம் எதுல எழுதிருக்கோ லிட்டர் கணக்குல அப்ப இதுவும் மோலாரிட்டியோட ஃபார்முலா தான் இப்போ இது இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படினா இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் மோலாரிட்டினால கவனிச்சுங்க மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் அதாவது மாலிகுலர் மாஸ் இன்டு இந்த வால்யூமை நான் ml ல மாத்துறேன் 1 லிட்டர் 1 லிட்டர் அப்படிங்கறத எத்தனை ml ல எழுதலாம் 1000 ml அது எப்படி எழுதலாம் 1000 டிவைடட் பை 1000 பைரன் அடிச்சா 1 அப்ப 1 லிட்டர் நடத்தங்களா இப்ப இந்த ml ரெசிப்ரோக்கலா மேல போவங்களா அப்ப இந்த ml மேல போகிறது அப்ப இங்க கீழ எழுதுறது என்ன அர்த்தம் 1000 ml இல் 1000 ml கரைந்துள்ளது அப்படி எழுதுறோம் இப்போ நீங்க 500 ml மேக்கப் பண்றீங்க அப்படினா என்ன எழுதுவீங்க 1000 ml இல் 500 ml அப்படினா அப்ப இது இப்படி இருக்கும்போது ரெசிப்ரோக்கலா போகும்போது என்ன அர்த்தம் இந்த 1000 அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய வால்யூம் ml புரியுங்களா நான் சொல்றது இந்த வால்யூம்ல நீங்க எடுக்க எவ்வளவு மேக்கப் பண்ண போறீங்க 500 ml கா 250 ml கா இது சாதாரண மேக்ஸ் தான் நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா ml வந்து லிட்டர் வந்து 1000 பை 1000 எழுதலாம் அந்த 1000 மேல ரெசிப்ரோக்கல் பண்ணிருக்கேன் அப்ப கீழ இருக்க டிவிஷன் இருக்க 1000 இது மேல இருக்க 1000 தான் வால்யூம் உங்களுக்கு 1000 வால்யூம் ml ல எவ்வளவு நீங்க கரைக்க போறீங்க எவ்வளவு சரி எவ்வளவு ml நீங்க மேக்கப் பண்ண போறீங்க அப்படின்றது ஓகேங்களா அப்ப இதுதான் மோலாரிட்டிக்கான ஃபார்முலா ஓகேங்களா மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு எடுத்து நீங்க கரைக்க போறீங்க இன்டு 1000 டிவைடட் பை என்ன நீங்க கரைக்கிறீங்களோ அதோட மாலிகுலர் மாஸ் இப்போ எண்ணெய் வச்சிருக்கீங்க எண்ணெய் வச்ச மாலிகுலர் மாஸ் HCl கரைச்சீங்க HCl மாலிகுலர் மாஸ் இன்டு எவ்வளவு வால்யூம்க்கு நீங்க மேக்கப் பண்ண போறீங்க 500 ml 1 லிட்டர் மேக்கப் பண்ண போறீங்களா 250 ml மேக்கப் பண்ண போறீங்களா அப்படிங்கற கணக்கு தான் இது ஓகேங்களா இப்போ இத வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரியும் தெளிவா ஓகேங்களா இப்போ இப்படி ஒரு கேள்வி கேக்குறானே வெச்சுக்கங்களேன் ரெண்டு மோலாரிட்டி ஆஃப் எண்ணெய் வச்ச சொல்யூஷன் பிரிப்பேர் பண்ணுப்பா 500 ml ல அப்படி சொல்றாங்க அதாவது 1/2 லிட்டர் சொல்யூஷன்ல NaOH solution நீங்க மேக்கப் பண்ணனும் அது கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணுமா ரெண்டு மோலாரிட்டி இருக்கணுமா அப்ப என்ன வந்து தெரியணும் எவ்வளவு NaOH கிராம் நம்ம weight எடுத்து எவ்வளவு தண்ணீர் 500 ml ல கரைக்க போறோம் அதுதான் கணக்கு ஓகேங்களா அது நம்ம மோலாரிட்டி ஃபார்முலா பார்க்கலாம் பாப்போம் மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு 1000 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் இன்டு வால்யூம் இன் ml தான் ஃபார்முலா இப்ப பாருங்க எவ்வளவு மோலாரிட்டி நீங்க தயாரிக்க போறீங்க 2 அப்ப 2 எவ்வளவு மாஸ் எடுத்து 500 ml தயாரிக்க போறீங்க மாஸ் தெரியாது அப்ப x னு வெச்சிருங்க இந்த 1000 டிவைடட் பை எண்ணெய் வச்சுடைய மாலிகுலர் மாஸ் 40 இன்ட் ஏனா எண்ணெய்க்கு 23 ஆக்சிஜனுக்கு 16 ஹைட்ரஜனுக்கு 1 சோ 40 எவ்வளவு வால்யூம்க்கு நீங்க மேக்கப் பண்ண போறீங்க 500 ml சோ 5 படிச்சிடலாங்களா 5 ones are 2 sir 2 ones are 20 sir படிச்சிடலாம் பேலன்ஸ் என்ன இருக்கு 2 into x by 20 இருக்கு இந்த 20 இங்க கூட போயிடலாங்களா அப்ப 2 into 20 is equal to x so 2 into 20 40 அப்ப இது மாஸ் x ன்றது மாஸ் அப்ப 40 கிராம் அப்ப 40 கிராம் NaOH நீங்க weight எடுத்துக்கணும் அத
500 ml கரைச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 2 மொலாரிட்டி. ஓகேங்களா? இதுதான் மொலாரிட்டியோட கான்செப்ட். இப்ப நார்மாலிட்டிக்கான ஃபார்முலாவை பார்ப்போம். இப்ப நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா, நார்மாலிட்டிய கேபிட்டல் எல்ல குறிப்பாங்க. இப்ப கவனிங்க, நார்மாலிட்டிக்கான டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? 1 லிட்டர் வால்யூம் உள்ள சொல்யூஷனில் கரைக்கப்பட்ட சொல்யூட் அளவு எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு எதை கணக்கிடணும், கிராம் ஈக்குவலன்ட்ல கணக்கிட்டால் அது நார்மாலிட்டி. அப்ப வால்யூம் இன் 1 லிட்டர். ஓகேங்களா? அப்ப இது எப்படி எழுதலாம்? மேல கிராம் ஈக்குவலன்ட். அப்ப 1 லிட்டர் வால்யூம்ல கரைந்துள்ள கிராம் ஈக்குவலன்ட் எவ்வளவு அப்படி சொன்னா நார்மாலிட்டி. இப்ப இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? கிராம் ஈக்குவலன்ட்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியும் என்ன பாத்தீங்கன்னா, gram equivalent is equal to mass by equivalent mass. இதா இதுளுடைய ஃபார்முலா. சோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா mass by இந்த equal mass division கீழ வந்துரும் into volume in liter. இதா இதுளுடைய ஃபார்முலா. இது இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணனும் அப்படிங்கறீங்க, normality is equal to mass into 1000 divided by equivalent mass into volume in ml. okay, na solradhu appa inda 1000 epdi sum pona molarity la paathom idu liter 1000 by 1000 eduthalam adha 1000 mel reciprocal la pogum adha 1000 da idu இந்த வால்யூம்ல இருந்து நீங்க எவ்வளவு மேக்கப் பண்ண போறீங்களோ. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டம் இருக்கு, ஈக்குவலன்ட் மாஸ். கவனிங்க, மொலாரிட்டில வந்து மாலிகுலர் மாஸ் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஈக்குவலன்ட் மாஸ். ஈக்குவலன்ட் மாஸ்னா ஒண்ணும் கிடையாது, அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஈக்குவலன்ட் மாஸ்னா மாலிகுலர் மாஸ் பை எல். மாலிகுலர் மாஸ், சாரி, மாலிகுலர் மாஸ் என்னால வகுக்கணும், அதான் ஈக்குவல் மாஸ். என்ன ஈக்குவலன்ட் ஃபேக்டர்? ஈக்குவலன்ட் ஃபேக்டரை மூணு வகையா சொல்றாங்க, நல்லா கவனிச்சுங்க. ஈக்குவல் ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஈக்குவலன்ட் மாஸ் சொல்றதுக்கு ஈக்குவலன்ட் ஃபேக்டர் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவலன்ட் ஃபேக்டர் எதை பொறுத்து இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆசிட், பேஸ், ஆக்சிடேஷன் நம்பர். நீங்க ஒருவேளை எடுக்கக்கூடிய சொல்யூ போடக்கூடிய சொல்யூஷன் ஆசிடாக இருந்துச்சு அப்படின்னா, ஆசிடா என்ன இருக்காங்க, ஹெச் பிளஸ் இருக்கணும். இல்ல நீங்க மேக்கப் பண்ணக்கூடிய சொல்யூஷன் பேஸா இருக்கணும் அப்படினா OH- இருக்கணும். இல்ல நீங்க போடக்கூடிய சொல்யூஷன் ஆசிடாவும் இல்லை பேஸாவும் இல்லை வேற ஏதாவது ரியேஜென்ட்டாக இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் should be change ஆகும். அதாவது change of ஆக்சிடேஷன் நம்பர், இப்போ Mn2+ இருக்குறது Mn4+ ஆ மாறும். உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உதாரணம் HCl க்கு ஈக்குவல் மாஸ் என்ன அப்படினா ஃபார்முலா என்ன? மாலிகுலர் மாஸ் பை ஃபேக்டர் ஃபேக்டர். இதுக்கு மாலிகுலர் மாஸ் என்ன? 1 + 35.5. இஸ் குளோரின் 35.5. அப்ப 36.5 டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர்ன்றது இது ஆசிடா பேஸா முதல்ல பார்க்கணும். இது ஆசிடா பேஸா? ஆசிட். ஆசிட்னா H+ பார்க்கணும். இங்க எத்தனை H+ டிசோசியேட் ஆகும் பாத்தீங்கன்னா, HCl-ல ஒரு H தான் இருக்கு, அந்த ஒரு H தான் H+ ஆக வெளிய போகும். சோ 1 ஒரு H+ போனா 1, ரெண்டு H+ னா 2. உதாரணம் சல்பூரிக் ஆசிட் H2SO4. ஓகேங்களா? இதுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து 98. ஓகேங்களா? இப்போ இதுல எத்தனை H+ இருக்கு? ரெண்டு H+ இருக்கு. ரெண்டுமே டிசோசியேட் ஆகுமா? டிசோசியேட் ஆகும். சோ இது ரெண்டு. அப்ப வகுத்துனா 49. ஓகேங்களா? இதுதான் H2SO4 உடைய ஈக்குவலன்ட் மாஸ் ஆசிட்ல பொறுத்திருக்கோம். பேஸ்ல என்ன பார்க்கணும், எத்தனை OH டிசோசியேட் ஆகும். இப்போ இதுல இன்னொரு எக்ஸ்பிரஷன் கேஸ் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா H3PO3 போரிக் ஆசிட். இல்ல எத்தனை H இருக்கு? 3 H இருந்தாலும் ஈக்குவலன்ட் ஃபேக்டர் இருக்குல, 3 போட கூடாது. நீங்க 3 H+ இருந்தாலும் இதுல ஒரு H+ மட்டும் தான் டிசோசியேஷன் ஆகும். ஒரு H+ மட்டும் தான் இது வெளிய விடும். அப்ப ஈக்குவல் ஃபேக்டர் எவ்வளவு? 1 னு போடுங்க. அப்ப எத்தனை H+ டிசோசியேட் ஆகுது?
அப்படின்றது மட்டும் தான் ஈக்குவல் ஃபேக்டர் இருக்கும். இது சிம்பிளாக இருக்குது, ரொம்ப பெரிய இதாக இருக்காது ஓகேங்களா. ஸோ போரிக் ஆசிட்க்கு கீழ் ஈக்குவல் ஃபேக்டர் ஒன்று வரும், எச்சிசிஎலுக்கு ஈக்குவல் ஃபேக்டர் ஒன்று வரும், எச்சுடியோசோபோருக்கு ஈக்குவல் ஃபேக்டர் ரெண்டு வரும், நைட்ரிக் ஆசிட்க்கு ஈக்குவல் ஃபேக்டர் ஒன்று வரும். ஏன்னா எச்என் ஓ3 எச் ஒரே தான் இருக்குது, அந்த ஒரே சார் ரிமூவ் ஆக போகுது. இப்போ இன்னும் அஸ்டிக் ஆசிட் பாருங்களேன், என்ன சொன்னால் உங்களுக்கு புரியும். அஸ்டிக் ஆசிட் வெளியே போகுது. இப்ப எண்ணெய் ஓச்சு எடுத்துக்கீங்களேன், மாலிகுல மாச அளவு 40 எத்தனை ஓச்சு டிசோசியேட் ஆகும், ஒரு ஓச்சு தான் இருக்கு, கட்டாயம் அதான் வெளியே போக போகுது அப்படி இருக்கும். அப்போ 40 டிவைடட் 40 அதான் கேட்போம். அந்த மாதிரி எத்தனை ஓச்சு டிசோசியேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஈக்குவல் ஃபேக்டரை மாத்திக்கலாம். இதுக்கா மூணாவது ஈக்குவல் ஃபேக்டர் தான் ஆக்சிடேஷன் நம்பர். இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் அளவு ஒரு ஒரு அழகான உதாரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேம்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் போடும்போது உங்களுக்கு தெரியும் கே பிளஸ் தனியாக ரிமூவ் ஆகணும், MnO4 தான் தனியாக வரும். இந்த MnO4 Mn2+ இருந்து Mn4+ ப்ராடக்டாக மாறுதா, இல்லை Mn2+ இருந்து Mn7+ மாறுதா அப்படின்னு பார்க்கணும்லாம். இந்த எலக்ட்ரான் லாஸா கெயினா, எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் கெயினாக இருக்குது அதான் பார்க்கணும். இப்போ 2+ 4+ மாறியிருக்கு, அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு எலக்ட்ரான் கட்டாயம் இப்ப இதை சார்ந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப இதுதான் கேள்வி, 0.1 நார்மாலிட்டி ஆஃப் HCl சொல்யூஷன் இன் 250 ml மேக்கப் பண்ணுப்பா, அதாவது 250 ml 0.1 நார்மாலிட்டிக்கு HCl சொல்யூஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம், எவ்வளவு HCl எடுத்து 250 ml கரைக்கணும், இதுதான் உங்களுக்கு அர்த்தம். அப்ப நார்மாலிட்டி ஃபார்முலா போட்டுருமா, நார்மாலிட்டி இஸ் டு மாஸ் இன்டு 1000 டிவைடட் பை ஈக்குவல் மாஸ் இன்டு வால்யூம் இன் ml. இப்போ எவ்வளவு நார்மலி இப்பர் பண்ணோம், 0.1 நார்மலா 0.1. இங்க மாஸ் இந்த HCl வந்து உங்க லிக்விடா தான் இருக்கும் லேப்ல, சோ வால்யூம் ml னு நீங்க கணக்கு எடுத்துக்கணும். எக்ஸ் அப்படி வெச்சிருங்க, இன்டு 1000 டிவைடட் பை ஈக்குவல் மாஸ், HCl ஈக்குவல் மாஸ் சொல்லுங்க, ஈக்குவல் மாஸ் எடுத்து நிக்கிறது மாலிகுலர் மாஸ் பை ஈக்குவல் ஃபேக்டர், மாலிகுலர் மாஸ் வந்து 36.5 டிவைடட் பை ஈக்குவல் ஃபேக்டர் வந்து 1, அப்ப அதே ஆன்சர் தான் இருக்கும். சோ 36.5 இன்டு வால்யூம், எவ்வளவு வால்யூம் நீங்க தயாரிக்க போறீங்க, 250 ml. சோ 250 ml இப்ப கேஸ் பண்ணலாம்ல, 1 sa 4 sa. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு, x is equal to அங்க கொண்டு போறலாம், x is equal to 0.1 இன்டு 18 ml அதை 250 ml மேக்கப் பண்ணா அதனுடைய கான்சென்ட்ரேஷன் 0.1 நார்மாலிட்டியாக இருக்கும். இதுதான் நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா, புரியுதா உங்களுக்கு. ஸோ நார்மாலிட்டினா என்ன, மொலாரிட்டினா என்ன, ரெண்டையும் எப்படி நம்ம ரெண்டுக்கான ரிலேஷன் என்ன, எப்படி சொல்யூஷனை மேக்கப் பண்ணுறது இதை வச்சு அப்படின்றத தெள்ள தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ மீண்டும் சொன்னது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் அப்படி பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.